ஜூன் மாதம் ஐந்தாம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களிடங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்கள் நினைவு கூறுங்கள். அவரது மறும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். திருப்பாடல் 105:1-5 முடிய உள்ள இறை வசனங்கள். ஆமைகள் அன்பு தகப்பனே, எங்களை காண்பவரே, எங்களை காக்கிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, அப்பா இந்த இரவு வேளையில மீண்டும் ஒரு விசயமாய்கூட உமை புகழ்ந்தேத்தி உம்முடைய வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரைத்து உம்முடைய திருப்பெயரை மாட்சிப்படுத்த இதோ ஒரே குடும்பமாக உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த நிமிடத்திற்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கிற அந்த வேளையில எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிகன மகிமை ஆராதனைகளை, மகிமை நிறைந்த எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா ஆராதனைக்கும் உரிய பரிசுத்த தெய்வமாகிய ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா இந்த நாளிலும் கூட எங்களுக்கு உடல் சுகத்தை தந்து எங்களுக்கு ஆற்றலை கொடுத்து இந்த நாளுக்குரிய தேவையான எல்லாவற்றையும் தேவைகளையும் நீ சந்தித்து இந்த இரவு வேளையில மீண்டும் ஒரு விசயமாய் கூட உம்முடைய பாதத்துல வந்து நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கும்படிக்கு எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். பல்வேறு இடங்களில் இருந்து எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறேன். ஆவியிலும் உண்மையிலும் உம்மை துதிக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தை ஆராதிக்கும்படிக்கு எங்களை ஒன்றிணைத்திருக்கிறேன். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் எத்துணை மேன்மை மிக்கவர், நீர் மாண்பையும் ஆட்சியையும் அணிந்துள்ளவர், பேரொளியை ஆடையன் அணிந்துள்ளவர், வான்வெளியை கூடாரம் என விரித்துள்ளவர் என்ற உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய மகிமை, உம்முடைய மாட்சிமை எவ்வளவு பெரியது ஆண்டவரே. அப்பா நீர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், ஒரு வார்த்தையை சொல்லி இந்த உலகத்தை படைத்த தெய்வம். இதோ உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த கண்களால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் ஆய்ந்து அறிந்திருக்கிற தெய்வம். உமக்கு மறைவானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உமக்கு மறைவானது எங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. நாங்கள் படுகிற பாடுகள், நாங்கள் அடைகின்ற துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற போராட்டங்கள், நாங்கள் அடைந்து கொண்டிருக்கிற இன்னல்கள், இடையூறுகள், அவமானங்கள், நிந்தைகள், நெருக்கடிகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆய்ந்தறிந்திருக்கிறீரப்பா. எங்கள் கூட நடந்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய கரங்களை பற்றி பிடித்து கொண்டு அஞ்சாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, எப்ராயுமே நான் உன்னை எப்படி கை நெகிழ்வேன், எப்ராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி எங்களை ஒவ்வொரு நொடியும் நீர் காத்து கொண்டிருக்கிறீர். எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். உற்சாகத்தை ஆவினால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர். எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ துயரங்கள் எங்களை சூழ்ந்தாலும், எத்தனையோ பயம் நிறைந்த சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக எழுந்தாலும், எல்லாவற்றிலும் எங்களுக்கு நம்பிக்கையூட்டுகின்றீர். இதோ என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள் என்ற உம்முடைய வசனத்தின்படி உம்மை தேடும்படிக்கு, உம்மை ஆராதிக்கும்படிக்கு, உம்மை இருக பற்றி பிடித்துக் கொள்ளும்படிக்கு எங்களுடைய இருதயத்தில் ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர். நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை போற்றி பாடுவேன். என் உயிர் உள்ள வரையிலும் என் கடவுளுக்கு புகழ் சாற்றிடுவேன். என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் புகழ்ந்து பாடுவது போல நாங்களும் கூட உம்மை புகழ்ந்து பாடுவோம், உம்மை மகிமைப்படுத்துவோம், உம்மை ஆராதிப்போம். எங்களுடைய தாய் கன்னிமரியாளோடு இணைந்து கொண்டு எல்லா வானத்துதர்கள், எல்லா புனிதர்கள், இதோ பரலோகத்தில் இருக்கிற எல்லா மறை சாட்சிகள், வேத சாட்சிகள், இதோ எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற எல்லா புனிதர்கள் ஒவ்வொருவரோடும் இணைந்து கொண்டு இந்த உலகத்தில் 1 கோடி முதல் 1 கோடி வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள, அதிகாரம் உள்ள, ஜீவனை தருகிற நாமம் உயர்த்தப்படுகிறதோ, ஆராதிக்கப்படுகிறதோ, எல்லா பிள்ளைகளோடு இணைந்து கொண்டு நாங்களும் கூட உம்மை பாடி புகழ்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசுகின்றீர். தோபித்தனுடைய வாழ்க்கையில, தோபியாவுனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த இறைவன் நீர் ஆண்டவரே. ரஃபேல் தூதரை அனுப்பி அப்பா தோபித்தனுடைய மன்றாட்டுக்கு செவிசாய்த்து, சாராவுனுடைய மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த தெய்வம் ஐயா. நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ரஃபேல் தூதர் தோபியாவையும் தோபித்துவையும் தனியாக அழைத்து கடவுளை புகழுங்கள். அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லா உயிர்கள் முன்னும் அறிக்கையிடுங்கள். அவரது பெயரை புகழ்ந்து பாடுங்கள். மனிதர் அனைவர் முன்னும் கடவுளின் செயல்களை போற்றி புகழ்ந்து அறிக்கையிட தயங்காதீர்கள் என்று சொல்லி
ஏதோ ஆண்டவருக்கு புகழ் பாட, ஏதோ ரபேல் தூதர் வழியாக நீ தொபித்தையும் தொபியாவையும் அழைக்கின்றீர். அவர்களும் கூட தன்னுடைய வாழ்க்கையில நீ செய்த எல்லா நன்மைகளையும், இதோ அவர்கள் எடுத்த மன்றாட்டுகள், அவர்கள் ஏறெடுத்த மன்றாட்டுகள் அனைத்துக்கும் செவி கொடுக்க அப்பா பிதாவே ரபேல் தூதரை நீர் அனுப்பினீரே. இதோ சாராவும் மன்றாடின போது, தோபித்து மன்றாடின போது, இதோ அவர்களுடைய மன்றாட்டு ரபேல் தூதர் வழியாக கேட்கப்பட்டது என்று உடைய வசனத்துல நாங்கள் வாசிக்கிறது போல, தூதரை அனுப்பி அப்பாவுடைய தூதர்களை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செவி சாய்க்கிற தெய்வம் என்று சொல்லி நீர் மீண்டும் ஆய்கூட எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற செபம் வீண் போவதில்லை. நாங்கள் விடுகிற கண்ணீர் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் வடிக்கின்ற கண்ணீர் வீண் போவதில்லை அப்பா. எங்களுடைய கண்ணீர் நிறைந்த செபத்தை ஆண்டவரே, எங்களுடைய பாரம் நிறைந்த செபத்தை நீர் ஏறெடுக்க இதோ உம்முடைய தூதர்களை நீர் அனுப்புகின்றீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதோ இந்த நாட்களிலும் கூட, இந்த துக்கம் நிறைந்த, இந்த துயரம் நிறைந்த அந்த நாட்களிலும் கூட, வேதனை நிறைந்த அந்த நாட்களிலும் கூட, இந்த கொள்ளை நோயின் அந்த நாட்களிலும் கூட, இதோ சுகப்படுத்த உம்முடைய தூதரான ரஃபேல் தூதரை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொபித்துக்கு பார்வை கொடுத்த உம்முடைய வானத்தூதர் ஆண்டவரே, சாராவுக்கு சாராவுடைய ஜெபத்தை கேட்ட உம்முடைய வானத்தூதர், இதோ எங்களுடைய ஜெபத்தையும் கூட இதோ பாதம் கொண்டு வந்து சேர்ப்பாராக. இந்த ஜப வேலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன்றாட்டையும் இதோ உம்முடைய வான தூதர்களை அனுப்பி ஆண்டவரே, எங்களுடைய மன்றாட்டு உமை நோக்கி எழுப்பப்படுவதாக. நாங்கள் வடிக்கின்ற கண்ணீர் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்திலிருந்து, எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து, எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஏறெடுக்கிற அந்த ஜப விண்ணப்பங்கள் உமை நோக்கி வருவதாக அப்பா. எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் நீர் மறந்து மன்னித்து ஆண்டவரே, எங்களுடைய மன்றாட்டுக்கு நீர் செவி சாய்ப்பீராக. ஜப வேலையில இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும், குடும்ப விண்ணப்பங்களையும் என் தகப்பனீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், ஜபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டுமாய், நீர் இறங்க வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. தினச்செய்தி வாசகத்திலும் கூட ஆண்டவரே, அந்த ஏழை கைம்பெண் கொடுத்த அந்த காணிக்கை உமக்கு உகந்தனவா இருந்ததல்லவா? எத்தனையோ பேர், எத்தனையோ பணக்காரர்கள் நமக்கு இருந்ததிலிருந்து அவர்கள் காணிக்கை கொடுத்தார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு இருந்த அதிகத்திலிருந்து அவர்கள் காணிக்கை கொடுத்தார். ஆனால் இந்த ஏழை கைம்பெண் யாருடைய கவனத்தையும் ஈர்க்க காணிக்கை செலுத்தாமல், தான் செலுத்தும் காணிக்கை என் ஆண்டவருக்கு தெரிந்தால் போதும் என்ற மனநிலையோடு தனது பற்றாக்குறையிலிருந்து உமக்கு காணிக்கை செலுத்தியது உமக்கு பிரியமானதா இருந்தது ஆண்டவரே, உமக்கு பிரியமானதா இருந்ததப்பா. நீர் அந்த காணிக்கையிலே நீர் விரும்பி அந்த காணிக்கையில நீர் மகிமைப்படுத்தி ஆண்டவரே, உமக்கு பிரியமான காணிக்கை எது என்பதை இந்த உலகத்தார் அறிந்து கொள்ளும்படி, அது அங்கு கூடியிருந்த 1000 பேர் அறிந்து கொள்ளும்படி நீர் அந்த மகளை நீர் உயர்த்தி நீர் ஆண்டவரே. இதோ இன்றைய நாளிலும் கூட எங்களுக்குள் இருக்கிற ஒன்றும் எல்லாமே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்குள் இருக்கிற பலவீனங்கள், எங்களுக்குள் இருக்கிற நோய்கள், எங்களுக்குள் இருக்கிற எல்லா விதமான குறைபாடுகள், எங்களுக்குள் இருக்கிற போராட்டங்கள், எங்களுக்குள் இருக்கிற இயலாமைகள், எங்களுக்குள் இருக்கிற தோல்விகள், எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற கடன் பிரச்சனைகள், பொருளாதார குறைபாடுகள், இந்த கொள்ளை நோயினால ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயினால நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா விதமான வேதனைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், நீர் ஆராதனைக்குரிய தெய்வம், நீர் மகிமையுள்ள தெய்வம். நீர் ஒரு வார்த்தை சொல்ல எல்லாம் கட்டளையிட எல்லாம் கூடும் ஆண்டவரே. அப்படியாக இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் நீர் கருணையாய் கண்ணோக்கி பார்த்து அவருடைய மன்றாட்டுக்கு செவி கொடுக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். மருத்துவமனையில் வீடுகளில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் இரக்கமாயிரும். நீர் இரக்கத்தோடு கண்ணோக்கி பாரும், மகிமையாய் நீர் கண்ணோக்கி பாரும், பதில் தாரும் ஆண்டவரே. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில ஆக்சிஜன் பற்றாக்குறைகளோடு, படுக்கை பற்றாக்குறைகளோடு ஆண்டவரே மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தகப்பனீர் பதில் கொடுப்பீராக. உடைய வானத்தின் பலகனிகளை திறந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கருணை காட்டுவீராக, ஆசீர்வாதத்தை பொழுவீராக. பொருளாதார குறைபாடுகளோடு, மருத்துவ வசதிக்கு குறைபாடுகளோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள், இந்த முடக்கப்பட்ட நாட்களில் தேவைகளை சந்திக்கப்பட முடியாமல் ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்புகளை இழந்துவிட்டு
கேட்டு ஆண்டவரே கூலி தொழில் செய்யக்கூட வேலை இல்லாமல் வெளியில் செல்ல முடியாமல் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. இந்த வாழ்க்கையை நீ இப்படி வாழ்வதை விட சாவதே மேல் என்று சொல்லி எத்தனையோ பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறார்கள். அப்பா அவர்களுடைய கண்ணீரை பாரும், அவருடைய வேதனையை நீர் பாரும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பதில் தராவிடில், நீர் எங்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்காவிடில், இந்த உலகத்தில் எங்களுக்கு யார் உண்டு, நாங்கள் யாரை தேடி செல்வோம், நாங்கள் யாரிடம் போவோம்? நீதாமே எங்களுக்கு வாழ்வு தருகின்ற தெய்வம், நீதாமே எங்களுக்கு சுகம் தருகிற தெய்வம். உம்முடைய வார்த்தையினாலே எங்களுக்கு சுகம் உண்டு, உம்முடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு விடுதலை உண்டு, உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு ஜெயம் உண்டாப்பா. அப்படியாக இந்த இரவு நேரத்தில் இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள், நாங்கள் ஜபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய மகிமையுள்ள கரத்துக்குள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த இரவு நேரம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பயங்கள், சோர்வுகள், கவலைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்து கொண்டு அப்பா அழுந்த உறக்கத்தின் ஆவியை கொடுத்து மீண்டுமாய் அதிகாலை வேலையில் ஒரு புதிய ஆற்றல் பெற்றவர்களாக, புதிய பலன் பெற்றவர்களாக உமோடு கூட சேர்ந்து நடக்க நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபம் கீழே நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏண்டிக்கொள்ளும். அமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.